ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். இறைவாயிதோ வருகின்றோம் உம் திரு உள்ளம் நிறைவேற்ற கல்லான இதயத்தை எடுத்து விடு எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு கல்லான இதயத்தை எடுத்து விடு எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு எம்மையே நாங்கள் மறக்க விடு எம்மையே நாங்கள் மறக்க விடு கொஞ்சமேனையோர் துன்பம் நினைக்க விடு இறைவாயிதோ வருகின்றோம் உம் திரு உள்ளம் நிறைவேற்ற தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக என்று திரு அவையானது புனித ஜோன் மரியவியானுடைய விழாவை கொண்டாடுகின்றது. அதிகம் படிப்பற்றவராக இருந்தாலும் அவர் ஒரு அருட்பணியாளராக வந்து நற்செய்தி அறிவித்தல், அருட்சாதனை வழங்குதல், பாவசங்கீதனம் கேட்டல், மறைக்கலி கற்பித்தல் போன்ற பணிகளில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தினார். இன்று அருட்தந்தையர்களின் பங்கு தந்தையர்களின் பாதுகாவலராக திரு அவையால் போற்றப்படுகின்றார். எனவே கடவுள் தாமே இந்த புனிதரை நம்முடைய திரு அவைக்கு கொடுத்தமைக்காக நன்றி சொல்லுவோம். இவருடாக இன்னும் பல நன்மைத்தனங்கள் நமது திரு அவை வந்து சேர வரம் கேட்டு இந்த திருப்பலியில் இணைந்துகளோடு நமது தனிப்பட்ட கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து திருப்பலியில் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மண்ணை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே மன்றாடுபோமாக. எல்லாம் வெல்ல இரக்கமுள்ள இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் மரிய வியானியை அருள் பணியில் வியத்தக்க ஆர்வம் கொண்டிருக்க செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பிறந்துரையாலும் எங்கள் சகோதர சகோதரர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்புடன் அழைத்து அவருடைய நிலையான மாட்சி அடைய ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாமீன் ஒன்றி பிள்ளிறைவனாய் இரண்டும் வாழ்ந்து ஆட்சிகின்ற
அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் 31 அதிகாரம் 31 தொடக்கம் 34 வரையிலான திருவசனங்கள் இதோ நாள்கள் வருகின்றன அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர் இந்நாள்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன் அவர்களின் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர் இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார் ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர் அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக கடவுளே தூய தோர் உள்ளத்தை என் உள்ளே படைத்தரளும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே 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 படைத்தரளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியரளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரளும் உம்மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தரளும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியரளும் அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரளும் ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரளும் நச்சேதிக்கு முன்வாழ் தொழி பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் ஜேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவானினமும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கியர்கள் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என்ன சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவுகளை நான் உண்டம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும்
மண்ணுலகில் நீ அனுமதிப்பதே விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைஞர்கள் ஆகியோரால் பல்வாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாதென்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன்னே நில்லாதே சாத்தானி, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய், ஏனின் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி எண்ணுகின்றாய் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு நாள் ஒரு இளைஞன் கனவு ஒன்று கண்டான். அந்த கனவிலே இயேசு தோன்றி சொல்கிறார், நீ உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவி என்று. இதை குறித்து ஒரு அருட்தந்தையிடம் போய் கேட்டான், இவ்வாறு நான் இந்த கனவு கண்டிருக்கின்றேன், உண்மையாகவே நான் போய் இந்த பணியை செய்ய வேண்டுமா என்று. அப்பொழுது அருட்தந்தை சொன்னார், ரெண்டாவது தடவையும் அதே கனவு கண்டால் நீ போய் இந்த பணியை செய்ய என்று. அவ்வாறே சில நாட்களின் பின்னன் அதே கனவை மீண்டும் கண்டான். அப்பொழுது அவன் யோசித்தான், கடவுள் என்னை தன்னுடைய நற்செய்தி பணிக்காக அழைக்கிறார், எனவே நான் கட்டாயம் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் இங்கிலாந்து தேசத்தைச் சேர்ந்தவன். இங்கிலாந்திலிருந்து அமெரிக்கா புறப்பட்டான். அங்கே அவன் பணியாற்றினான். கடவுளுடைய திருமகன் இயேசுனுடைய திருவுளம் எது என்பதை உணர்ந்து செயல்பட்டான். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், மனிதனுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதை விட கடவுளுடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். மனிதர் பார்ப்பது ஒரு புறம், கடவுள் பார்ப்பது இன்னொரு புறம். பேதுரு, இயேசுவை நீ மெசியா வாழும் கடவுளின் மகன் என்றார். அந்தளவுக்கு அவர் இயேசுவை பற்றி நன்றாக அறிந்திருந்தார், அனுபவித்திருந்தார். இந்த முதல் வாசகத்திலே எரேமியா இறைவாக்கினர் இஸ்ரவேல் மக்களோடு கடவுள் செய்த உடன்படிக்கை என்பித்து காட்டுகிறார். அந்த உடன்படிக்கை இதயத்தில் எழுதப்பட வேண்டும். அவ்வாறு எழுதப்பட்டால்தான் உடன்படிக்கையை இஸ்ரவேல் மக்கள் மீற மாட்டார்கள் என்று எண்ணினார். ஆகவே அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு தொடர்ந்தும் இந்த உடன்படிக்கையின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தி எடுத்து கூறி அந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கும்படி அழைப்பு கொடுக்கின்றார். கடவுள் நம் ஒருவரையும் திருமுழுக்கினால் அவருடைய சொந்த பிள்ளையாக்கி ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம் கடவுள். பிள்ளைகளுக்கேற்ற முறையில் நாம் கடவுளுக்கு செய்ய வேண்டியதை செய்யவும். ஏற்கனவே நாம் நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு அழைக்கப்பட்டிருப்பதால் நம்முடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் அந்த பணியை நிறைவேற்ற நாங்கள் முன்வர வேண்டும். இந்த நாளிலே புனித ஜோன் மரிய வியானுடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து கடவுளின் எண்ணம் எது என்பதை அறிந்து செயல்பட்டார். அதனால் அவர் தன்னுடைய சிறிய சிறிய பணிகளை சாதாரண நினைவிருந்தவர் செய்ததால் புனிதராக அவர் போற்றப்பட்டு வருகின்றார். நாம் கடவுளின் பணி எது என்பதை உணர்ந்தவர்களாக அதை நம்முடைய பாணியிலே செய்யவும். மேலும் மனித எண்ணங்களை பொருட்படுத்தாமல் கடவுளுடைய எண்ணங்களை பொருட்படுத்தி வாழ வரம் கேட்டு திருப்பலியில் இணைந்து கொள்வோம். ஆமீன். காணிக்கை தருகின்றேன் இறைவா, என்னை காணிக்கையாக்கு தலைவா. காணிக்கை தருகின்றேன் இறைவா, என்னை காணிக்கையாக்கும் தலைவா. உழைப்பின் முதற்கனி தருகின்றேன் உயர்வாயின் பலிதனேற்பாய். உழைப்பின் முதற்கனி தருகின்றேன் உயர்வாயின் பலி
ஆடியோர் காணிக்கை இறைவா கனிவுடனே பாய் கருணையின் தலைவா காணிக்கை தருகின்றேன் இறைவா என்னை காணிக்கையாக்கும் தலைவா சகோதர சகோதரிகளே உங்களுடையதும் என்னுடையதும் ஆணிப்பலி எல்லாம் வெல்ல தந்தி ஆகியறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே புனித ஜோன் மரிய வியானியின் விழாவில் உம்மக்கள் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றறலாம் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை கேட்டவாறு உமது பரிவிரக்கத்தின் உதவியை இவற்றின் வழியாக உணரச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம்மறிவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தகுதியும் நீதியுமானது ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வெல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது பெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனில் புனித ஜோன் மரிய வியானியுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன் அவருடைய கரை பற்றி மிக்க வாழ்க்கை நிறைய நடத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேர் அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேர் ஆகவே வானுதரனிலோடும் புனிதரின் பிறந்தரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகவே இப்படி ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம் இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் என்று தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவிருந்து இறந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைப்பூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் குணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் உந்தரமென்ற ஒளியம்பரிய தன்னங்களை ஏற்றுக்கொண்டீர் இனமீமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூயாவியரொன்று சீர்க்க வேண்டுமென உமை தாழ்முடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைப்பூர்ந்தரலம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் செங்கலாய ஜோசப் பொன்னையா எல்லா திரு ஞாகினைவிரோடும் திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்தரலம் மேலும் உயிர்த்தலும் நோக்கின் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை பூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றறலம் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித ஜோசப் புனித திருத்துவர்கள் எவ்விலைகளும் கொந்தரை வாழ்ந்த புனித அனைவலனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்களும் தகுதி பெற்று உந்திரு மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை போல் தேத்தும் வரமரள உமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலைமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நிலமாக இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் இன்பத்திற்காகவும் மேட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தர்களுக்கு மழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமத்திருவளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திரள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யினவர் நீரே. ஆண்டருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். அன்பர் இயேசு என்னை இன்று சொந்தமாக்கினார், புதிய வாழ்வு பாதை தந்து புனிதமாக்கினார். எந்த வாழ்விலே தனிமையில்லையே, சொந்தம் யாவுமே இந்த இயேசுவே. அன்பிலே உறவிலே நெஞ்சம் வாழுமே, அன்பர் இயேசு என்னை இன்று சொந்தமாக்கினார், புதிய வாழ்வு பாதை தந்து புனிதமாக்கினார். அன்னையாக என்னை எங்கும் அழைத்து செல்கிறார், தந்தையாக எந்த வழியும் நடத்தி செல்கிறார். அன்னையாக என்னை எங்கும் அழைத்து செல்கிறார், தந்தையாக எந்த வழியும் நடத்தி செல்கிறார். நண்பனாக என்னை என்றும் ஏற்றுக்கொள்கிறார், நண்பனாக என்னை என்றும் ஏற்றுக்கொள்கிறார். தன்னிகர் தலைவனாய் என்னை ஆள்கிறார், தன்னிகர் தலைவனாய் என்னை ஆள்கிறார். அன்பர் இயேசு என்னை இன்று சொந்தமாக்கினார், புதிய வாழ்வு பாதை தந்து புனிதமாக்கினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா திருடலாலும் உயர்மதிப்புள்ள திருரத்தத்தாலும் இறைவற்ற நாங்களுமே வேண்டுகின்றோம். இதனால் இறை பற்றுடன் நாங்கள் கொண்டாடுவது மேட்பின் உறுதி எங்களுக்கு தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வெல்லுகிற இவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை இவரையும் ஆஸ்வதிப்பாராக. சென்று பாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடி சிந்தைனும் தாழுதாயோம் திருமண பந்தியில் கனிரசமே அன்று அருளிய திருமகனை திருமண பந்தியில் கனிரசமே அன்று அருளிய திருமகனை குருதி சிந்தி கடற்காடியினை அன்று பருகிட கண்டதினாள் வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை சிந்தைனும் தாழுதாயோ. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.